Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு vlog தாங்க நம்ம பார்க்க போறோம். As usual routine vlog தான். ஆனா என்ன கொஞ்சம் புதுமை அப்படினா இதுல நிறைய cleaning சம்பந்தமா காட்ட போறேன். எதுக்காண்டி இவ்ளோ cleaning பண்றேன் அப்படினா நாங்க வீடு மாற போறோம் சீக்கிரத்துல. சோ அதனால வந்து இருக்கிற வீட்டை நம்ம clean பண்ணி தான் கொடுத்துட்டு போறோம் இந்த கண்ட்ரிய பொறுத்த வரைக்கும். சோ நம்ம professionals hire பண்ணியும் clean பண்ணலாம் இல்ல நம்மளே கூட clean பண்ணிக்கலாம். ஆனா பட் clean பண்ணி தான் கொடுக்கணும். இப்ப இந்த கொரோனா வைரஸ் டைம் அப்படின்றனால நமக்கு வந்து கிளீனிங்க்கு ஆள் கூப்பிட்டு பண்றது அப்படின்றதெல்லாம் சாத்தியப்படாத ஒண்ணு. சோ நம்மளா பண்ணிக்கிறது தான் நமக்கு வந்து சேஃபும் கூட. பிளஸ் வந்து நம்ம பண்றது வந்து இதெல்லாம் ஒண்ணு பெரிய வேலை கிடையாது. நம்ம டெய்லி யூஸ் பண்ண ஐட்டம் தான். பிளஸ் வந்து நம்ம எப்பயுமே வீட்டை நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா தனியா ரொம்ப கிளீன் பண்ற வேலை எல்லாம் நமக்கு இருக்காது. சோ அதனால நான் வந்து எப்படி இப்போ சப்போஸ் வீடு மாறேன் அப்படின்னா என்னோட ரொட்டீன் நான் எப்படி ஸ்கெடியூல் பண்றேன். ஏன்னா வந்து நம்ம சமைக்கவும் செய்யணும், பிளஸ் வந்து இந்த மாதிரி கிளீனிங் அதுக்கப்புறம் பேக்கிங் இது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணணும். சோ அதெல்லாம் நான் எப்படி பிளான் பண்றேன் அப்படின்றத பத்தி சின்னதா அந்த வ்ளாக்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீடு மாறுறோம் அப்படின்னா எல்லா வேலையுமே ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணவே கூடாது. ஏன்னா உடம்பு சரியில்லாம போற அளவுக்கு நம்ம வந்து வேலையை இழுத்து வச்சிருவோம், கண்டிப்பா சாத்தியமே படாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீடு மாறோம் அப்படின்னா கொஞ்சம் பிளானிங் வந்து பண்ணணும் ப்ரீவியஸாவே. ஸோ நம்ம வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற ஐட்டம், அதாவது இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம விண்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற நிறைய பொருட்கள்லாம் எங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுற டூவட்டு பில்லோஸ் இந்த மாதிரி ஐட்டம் வந்து விண்டரில் யூஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸாகவே பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுற ஐட்டங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி வேலை இருக்காது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா மசாலா ஐட்டம் கபோர்டில் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுற ஐட்டத்தை எல்லாத்தையும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பண்ணி நம்ம வந்து ரீஃபில் பண்ணுறப்ப பாக்ஸஸ்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அதெல்லாம் நல்லா காய வச்சு தொடச்சி எடுத்து வச்சிருவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும், ப்ளஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சைடு இருக்க கபோர்ட்ஸில் இருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் பாக்ஸஸ் எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக க்ளீன் பண்ண பாக்ஸஸ் எல்லாத்தையும் நான் வந்து திரும்ப க்ளீன் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் தொடச்சி மட்டும் பேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து வேலை பார்க்க போகிறேன். இந்த வேலைங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கும் பண்ணணும் கண்டிப்பாக, சாப்பாடும் வேணும் இல்லையா. ஸோ அதனால சிம்பிள் அண்ட் குவிக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான புதினாவும் தக்காளியும் சேர்த்து ஒரு சாதம் நான் பண்ண போகிறேன். அது கூட வந்து கொஞ்சம் சைட் டிஷ்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட வேலைங்க இன்னைக்கு இதுதான். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேலை இருக்கு கார்டன் கிளீனிங். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாங்கள் எதுவும் பெருசாக விதெல்லாம் போடலை. ஸோ அந்த இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே அந்த வ்ளாகில் பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ளே இருந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி வச்சுட்டேங்க. ப்ளஸ் வந்து இப்போ கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சு ரெண்டு கபோர்டுமே. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நல்லா ஈரத்துணி அதுக்கப்புறமா ஷிஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி அவுட்டர் சர்ஃபேஸையும் ஃபுல்லாக நான் தொடச்சிடுவேன். இதை ரெகுலராக நான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால பார்த்தீங்கனாலே தெரியும் பெருசாக எதுவும் அழுக்கலாம் இல்லை, ஜஸ்ட் ஈரத்துணி வச்சாலே போதும். பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு நான் வந்து கொஞ்சம் ஷிஃப் யூஸ் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஈரத்துணி வச்சு தொடைக்க போகிறேன். இப்போ கபோர்ட்ஸ்லேருந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா ஷிஃப் லிக்விட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி தாங்க கதவு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஷிஃப் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஈரத்துணி வச்சு தொடச்சிருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதம் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான பாஸ்மதி அரிசி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா க்ளீனிங் வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். இதை நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சிடலாம். அது ஊறிட்டு இருக்க டைமில் பாக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். காலையில் சமைச்ச கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, அதோடு சேர்த்து கபோர்ட்லேருந்து கொஞ்சம் பாக்ஸஸையும் எடுத்து நான் விளக்கிற போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்பப்போ பாக்ஸஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கபோர்டில் இருக்க பாக்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
இப்போ பாத்திரம்லாம் கழுவியாச்சு. அடுத்தது வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் நீல வாக்கில் பொடியை அரைஞ்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா புதினா தேவைப்படும். மசாலா அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். அடுத்ததாக சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து நிறைய வாட்டி நான் சேனலில் காட்டியிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக காட்ட போகிறது கிடையாது. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பேன் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். அடுத்ததை வந்து இதுக்கு மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதான் நம்ம சேர்க்க போகிறோம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் கம்மியாகவும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை தயாராகிடும். இது நீங்கள் எல்லா ரெசிபீஸ்க்குமே சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். இப்போ தக்காளி சாதத்துக்கு நம்ம மிக்ஸியில் ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு இங்கே மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 அளவுக்கு பூண்டு நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பல் பூண்டு அது. ஸோ அதே அளவு இஞ்சியும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு காஞ்ச மிளகாவும் நம்ம உடச்சி அதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா. அடுத்ததை வந்து கொத்தமல்லி சேர்க்குறேன். என்கிட்ட ஃப்ரோசன் தான் இருந்தது, ஸோ அதனால் அதுவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல, நல்லா கோர்ஸாக அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாதத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் ஃப்ரையும் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இது வந்து அதிகபட்சம் உங்களுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும் செய்கிறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நான் ஒரு குக்கரில் இந்த தக்காளி சாதத்தை தாளிக்க போகிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிடலாம், இல்லைனா நீங்கள் வந்து ரைஸ் குக்கர் கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன், அதே அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் செவந்து வரணும், அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம்லாம் போகணும், அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. 1-2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசலாம் நல்லா போயிடுச்சு. அடுத்ததை நான் வந்து 1/5 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புளிப்பு இல்லாத தக்காளி, அதனால் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா 3 எடுத்தால் போதும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கலந்து விட்டுருங்க. அடுத்ததை மசாலாலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும் இல்லையா. ஸோ அதனால் 1 நிமிஷம் பக்கம் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து தக்காளி மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து அரிசி 1/2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேன் அப்படின்றனால 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சரியாக வரும் உங்களுக்கு. ஜாஸ்தி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும், அதனால 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் வேகணும். நம்ம எடுத்தனே மூடி போட வேண்டாம். கொஞ்சம் நல்லா வெந்துட்டு முக்கால்வாசி தண்ணியெல்லாம் உங்களுக்கு வத்துனதுக்கப்புறமா தம் மெத்தடில் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 1/4 அளவுக்கு நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த அளவுக்கு வத்துனதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு இதை மூடி போட்டு நல்லா சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு 10-15 நிமிஷம் பக்கம் நம்ம அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு தம் மெத்தடில் நல்லா குக் ஆகிடும், நல்ல உதிரியாகவும் இருக்கும் சாதம் சாப்பிட்றதுக்கு.
இப்போ அடுத்ததாக ஒரு சைட் டிஷ் பண்ணுறேங்க. இது வந்து ரைத்தா. ரைத்தாவில் வந்து நான் இன்றைக்கி ஆனியனும் கொஞ்சம் குக்கும்பரும் சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வந்து ஆனியனை நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காவையும் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கெட்டி தயிராக கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ரைத்தாவும் தயாராகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து இதை மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா உதிரியாக வந்திருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், அடுத்ததாக லஞ்சு வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வீடு மாற்றுற சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வேலை இருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கார்டன் க்ளீன் பண்ணுறது. ரொம்ப பெரிய கார்டனும் கிடையாது, இருக்கிற செடியுமே ரொம்ப கம்மி தான். பட் நாங்கள் வைக்காத செடி இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் நிறையா வளர்ந்து வந்துருச்சு. அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். ரெண்டாவது, நாங்கள் வச்ச செடியில் ஒரு சில செடி போன வருஷம் வச்சதே கொஞ்சம் தளைஞ்சு வந்திருக்கு. அதெல்லாம் சின்னதாக இருக்கிறத மட்டும் கொண்டு போயிடலான்னு பார்க்குறோம். மீதி கொஞ்சம் பெருசாக, பர்டிகுலராக காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதெல்லாத்தையும் வேறு எங்கேயாவது மண் இருக்கிற இடமா பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வேறு அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடும். ஸோ அது வளர்ந்து வரும். அது காலிஃப்ளவராக வந்தாலும் சரியா, அது அப்படியே செடியாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்கலாம் என்னென்ன செடியெலாம் இருக்குது, என்னென்னலாம் க்ளீன் பண்ணலாம், இதெல்லாம் நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஓரமாக இருக்கிற செடி எல்லாத்தையும் ஃபஸ்ட் க்ளீன் பண்ணுற வழியை பார்ப்போம். அதுதான் ரொம்ப பெரிய வேலை இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெலாம் யூஸ் பண்ண முடியாது. இதில் ஆல்ரெடி நம்ம இந்த அவரை, பீன்ஸ் அந்த மாதிரி செடியெலாம் போட்டோம், போட்டு ஆல்ரெடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த மண்ணில் எதுவும் சத்து இருக்காது. ஸோ அந்த மண்ணை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது போடுறோம் அப்படின்னா புதுசாக தான் மண்ணை வாங்கி போடணும். ஸோ இந்த தொட்டி எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணிடுவோம். சின்ன சின்ன செடி இருக்கிறத மட்டும் அப்படியே கொண்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், தொட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கார்டனில் இருக்க அந்த குப்பை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ நிறைய வந்து காஞ்ச இலையெல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ அவ்வளோதாங்க, கார்டன் கிளீனிங்கும் ஃபுல்லாக முடித்தாச்சு. கார்டன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது கார்டனு. எல்லாத்தையுமே எம்டி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோதாங்க, இதோட இந்த வ்ளாக் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.